சாமி மாறே தேவன் மாறே தேவி மாறே தேவி மாறே தேவன் மாறே இருமுடி பாருங்க இது என்னது அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் வந்து டோலி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஐயப்ப தரிசனத்துக்கு போகணும் இருமுடி கட்டிருப்பாங்க ஆனா அவங்களால நடக்க முடியாது படி அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாரும் ஏத்துறவரு தான் வந்து இந்த டோலி அப்படின்னு சொல்லுவாங்க. டோலிக்கு எவ்வளவு மேல இங்க இருந்து மேல போறதுக்கு எவ்வளவு சாமி? மேல போறதுக்கு 3000 ரூபா, கீழ போறதுக்கு 3000 ரூபா, மொத்தம் 6000மா? ஆ போயிட்டு 500 ரூபா எடுக்கணும். மற்றது 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போயிருவீங்க அப்படியா? போறதுக்கு 3000, வர்றதுக்கு 3000, 3000 6000 500 ரூபா நீங்க தேவசானத்துக்கு அடைக்கணும் டிக்கெட். 6000. சரிங்க சாமி. என்ன மாதிரி இந்த வருஷம் எப்படி வளமையா வர பக்தர்கள் அதிகமா இருக்காங்களா சாமி, இல்லாட்டி கம்மியா இருக்காங்களா? எப்படி உங்களுக்கு தான் தெரியும், எல்லா வருஷத்தையும் இந்த வருஷம் அதிகமா இருக்காங்க. எங்களோட வந்த சாமி வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தா, அவன் இப்போ ட்ரோலி தான் போக போகிறான். சாமி சரணம் மேலே ரத்னாவா சாமி கொண்டு போகிறாங்க. வேறு எவ்வளோ இளநின்னு சொல்லி வேறு ஆரம்பத்துலேயே தான் சரியான இளநி. என்னோட வாரது வந்து நிந்து சுவாமி பாருங்க. இன்னொரு அவர் வந்து மாலை போடலை, அப்போ நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நானும் வந்து இந்த சபரிமலையை பார்க்கறதுக்கு வந்த மாதிரி அவரும் வந்து அவங்க அப்பா வந்து மாலை போட்டிருக்காங்க, அதனால் அவரோட சேர்ந்து அவரும் வந்திருக்காரு. விஷயம் இங்கே என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி வந்து இங்கே பிளாஸ்டிக் போட்டில் நீங்கள் வாங்க முடியாது. எல்லா இடத்துலையும் கோயிலெல்லாம் தண்ணி பாட்டில் இருக்குதுன்னு இங்கே வந்து வாங்க முடியாது. என்னென்னு சொன்னால் இங்கே வந்து தண்ணி பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படியான ஃபில்டர்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த இருக்குது பாருங்கள், ஆர்ஓ வித் யூவின் இருக்குது பாருங்கள். இதில் வந்து தண்ணி கொடுத்துட்றாங்க. காலையில் 1:30 ஆகுது. இங்கே பாருங்கள் குட்டி சாமி போகுது, சின்ன சாமி முதல் முறையாக போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா சாமியும் குமாரசாமியும் போகிறாங்க. காலைல நேரம் பார்த்தீங்கன்னா கிட்ட 2 மணி ஆகுது. 2 மணிக்கே பாருங்க எவ்வளவு சாமி பின்னாடி வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி. அதே மாதிரி முன்னாடியும் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவே சாமி மாதிரி தான் இருக்காங்க. அதே மாதிரி குட்டி குட்டி சாமியானு சொல்கிறது அம்மாவும் மகளும் அம்மா சாமி மாதிரி, அதே மாதிரி வயது போனவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த நேரமே ஏறிக்கிட்டு இருக்காங்க. முதல் முறை எனக்கு அனுபவம் கிடைக்குது. இப்போ நம்ம போகிற ஏரியா பார்த்தீங்கன்னா நீலிமலை, நீலிமலை தான் ஏரியா சாமி, நீலிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. கொச்சி சொல்றா, சின்னாக்கில் சொல்றா, பொம்பளை புள்ளியா கொச்சி, சின்ன மணிகண்டன், சின்ன மணிகண்டன் கொச்சின்னு சொல்றாங்க. அது அவங்க முதலாம் முறை ரெண்டாம் முறை அப்படி சொல்லுவாங்க. பாருங்க சனத்தை எவ்வளோ பேர் வராங்க, நாங்கள் பாருங்க கீழே பாருங்க அவ்வளோ க்ரௌடு. அங்கே பார்க்கும் போதே தொங்கல் வரைக்கும் சனம் வந்துருக்கு. அப்படியுமே இதுக்குள்ளே மட்டுமே எப்படியும் ஒரு 10,000 பேருக்கு மேலே வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ க்ரௌட் தெரியுது. சாமி ஒருத்தர் வந்திருக்காரு, அங்கே வந்துட்டு பவுனிதான் இருக்கும். ஆ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா சாமி? இங்கே தான் இருக்கு. பவுனியா சொந்து வரும் உங்களுக்கு? எத்தனாவது மலை சாமிக்கு? 13 மலை போகிறது. அப்போ இங்கே தான் இப்போ எத்தனை வருஷம் இங்கே வந்து இங்கே இங்கே இந்தியாவுக்கு வந்து எத்தனை வருஷம் வந்து? ஆ அந்த பிரச்சனை அது முகாமில் இருக்கீங்களா வெளியில் இருக்கீங்களா? ஆ சரி சரி. நீங்களும்மா? ரெண்டு பேரும் தான். ஆ ரெண்டு பேரும். ஆ சரி சரி. நான் திருச்சி முகாமில் தான் இருமுடி எல்லாருக்கும் கட்டணும், கொட்டப்பட்டில் கட்டணும். ஆ நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த மாதிரி எங்களுடைய அவங்க அங்கேருந்து ஒரு 20-30 பசங்க வந்திருக்காங்க. வந்திருக்காங்க மேலே போயிட்டுருக்காங்க எல்லாரும். போயிட்டுருக்காங்க சார். எனக்கு குருசாமி சொன்னது, நீங்க யாரையும் பார்க்கறது வேணாம், எல்லாமே பார்த்தாலே சாமிகள் போயிடும் தானே. உங்களோட கடமை இப்ப சரமுதி நீங்க குத்திட்டீங்களா, போய் கொண்டுருங்க. போனா 18 படி நீங்க படிவாத்தோட்டீங்க தான், ஐயப்பன் தரிசனத்தை வடிவா பார்த்துருங்க. அதுக்கு பிறகு நீங்க பாபர் சுவாமி அடிக்கு பாடுறது தான் உங்க குறிக்கோள், சரிதானே? அதை மட்டும் நீங்க மனதில் இருந்தீங்கன்னா ஐயப்பன் தரிசித்தீங்க. என்ன காணல இவரை காணலன்னு நீங்க பார்க்காது. அப்பா மகாலையும் பாருங்க, சின்ன சாமி கொண்டு வந்திருக்காங்க. சாமி சரணம். இந்த இடத்துல தான் நாங்கள் அந்த வனதேவதைகள் என்று சொல்லி நம்பப்படுகிற வனதேவதைகளுக்காக உணவளிக்கிற அவங்களுக்கு நன்றி சொல்கிற வகையில் இந்த பாத யாத்திரைக்கு இடையூறு எதுவும் ஏற்படாமல் வனதேவதைகளுக்கு உணவு மாதிரி இந்த
மா புண்டங்களை வந்து இந்த காட்டுக்குள்ளே வீசுறது பழமை. இவங்க இப்படியா நாங்கள் விற்பாங்க, இதை நாங்கள் வாங்கி நான் சொல்லி அப்பாச்சி மேடம் அந்த இடத்துக்கு போய் அப்பாச்சி மேடம், அடுத்தது இப்பாச்சி குழி. சாமி டயர்ட் இல்லாமல் இருக்கார் பாருங்க, எப்படி இருக்குது உங்களுக்கு? குளிர் கிளைமேட் பனியோடு இருக்கிறதால கொஞ்சம் ஏறுறதுக்கு சுகமாக இருந்துச்சு. நீங்கள் மணிகண்ட சுவாமி? ஆமாம், எங்களை குருசாமி துணை கொண்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கோம். பெரும் எங்களை குருசாமி பிரபு சாமி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்பாச்சி மேடம்னு பார்த்துருந்தானே, அந்த அப்பாச்சி மேடோட டாப் உயரமான பகுதியை போயிட்டு இருக்கோம். பாருங்க, இந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நடக்கிறதுக்கு. பாருங்க, இப்படியே நல்ல செங்குத்தா மேல் அப்படியே போகுது. பாருங்க, இது வந்து இடம் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி மேடு. அதே மாதிரி இப்போ நம்ம இறங்கி கொண்டிருக்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பாச்சி குழி. அடுத்ததான் நாங்கள் போக போகிறது, பக்கத்தில் தான் இருக்குது சபரி பீடம்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்றதையும் நம்மளோட வர சாமிகிட்ட கேட்டு நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். ஸோ எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்கார். வேர் ஆர் யூ ஃப்ரம் ப்ரோ? வி ஆர் ஃப்ரம் ஹைதராபாத். ஹைதராபாத். ஸோ இது இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம்? நோ, திஸ் இஸ் மை செகண்ட் டைம் இன் சிவில். ஓகே ஓகே ஓகே. திஸ் ஆர் ஐயப்பா சாமி, இஸ் மை மாமா அண்ட் தேர் கொலீக்ஸ் எவ்ரிவன். இஸ் குரு சாமி ஹெட் ஆஃப் ஆல் சாமி சார். ஸோ வாட் லாங்குவேஜ் யூ ஸ்பீக் இன் தெலுங்கா? தெலுங்கு 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 சாமி சார். யூ போத் ஆர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா? யா, வி ஹேவ் வி கேம் அஸ் எ குரூப் 17 people. Where are they? They are coming on the way and they are walking on. Okay, okay, carry on. Happy journey, safe journey. Okay, happy journey. அது சொல்லுங்க சாமி சார். இந்த இடத்துக்கு பேர் வந்து சபரி பீடம். அதாவது ராமாயண வரலாற்று கதையில் பார்த்தீங்கன்னா தெரியும், ராமனுக்காக காத்திருந்த சபரித்தாய், சபரித்தாய் தவம் இருந்த இந்த இடத்துக்கு பேர் தான். அந்த தவம் இருந்ததுனால இந்த இடத்துக்கு பேர் சபரி பீடம். இங்கே தான் ராமன் வந்து சபரி அன்னையை சந்தித்ததாகவும், சபரி அன்னை ராமனுக்காக பழங்களை பறித்து தான் உண்டு சுவைத்து சுவையான பழங்களை மட்டும் கொடுத்த அந்த வரலாறு இடம்பெற்ற பகுதி தான் இந்த சபரி பீடம். இந்த சபரி பீடத்தில் மாறி எங்களை சுவாமிமார்கள் இந்த சரங்குத்தி என்றது சரங்குத்தி இடத்துலாம் குத்தணும், அதை மாறி சபரி பீடத்தில் குத்தணும். இதை வருங்காலத்தில் எல்லாரும் தவித்துக் கொள்ளணும். அந்தந்த விஷயத்தை அந்தந்த இடங்களில் செய்யணும்ன்றது வேண்டுகோள். வே டு சன்னிதானம் போட்டிருக்காங்க, சன்னிதானத்துக்கு போகிறதுக்கான வழி அப்படின்னு போட்டுருக்காங்க. அதே மாதிரி இதில் பாருங்கள் சரங்குத்திக்கு போகிறதுக்கான வழின்னு போட்டுருக்காங்க. சரங்குத்தி வந்து நம்ம செய்ய வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி காட்டியிருந்தமே சபரி பீடம், அதுக்கு முன்னாடி சரங்குத்தி குத்துறதுன்றது தவறான விஷயம் அப்படின்றத எல்லா சுவாமிமாரும் வந்து பார்த்து வச்சுருக்காங்க. நாங்கள் வந்துட்டு இருந்த பாதை பார்த்தீங்கன்னா ஒடுங்கிருச்சு. இப்போ பாருங்கள் இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் ஈஸியாக போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்தீங்கன்னா ஜனக்கூட்டம் பக்கத்தில் வந்து அப்படியே லைன் வந்து ஒடுங்கி மெதுமெதுவாக தான் லைன் வந்து போய் கொண்டிருக்கு. காரணம் இந்த இடத்துக்கு பேர் தான் சரங்குத்தி. இந்த இடத்துல தான் வந்து கன்னி சுவாமிமார்கள் தங்களுடைய வரவை பதிவு செய்கிறதாக இந்த இடத்துல அவங்க கொண்டு வர சரத்தை குத்தி வைக்கிறது. இது இந்த பூஜை நிறைவு நாளில் வந்து மஞ்ச மாதாவை அழைத்து கொண்டு வந்து காட்டுவாங்க, இத்தனை கன்னிசாமி வந்திருக்கு பாருங்கன்னு சொல்லி. அந்த ஐயப்ப வரலாற்றில் மஞ்ச மாதாவுக்கு கொடுத்த வரத்தின்படி எப்போ கன்னிசாமி வராமல் இருக்குதோ அந்த நாளில் உங்களை நான் திருமணம் செய்து கொள்கிறேன்ன்றது அந்த ஐதீகம். அப்போ கன்னிசாமி வந்திருக்குன்றதை உறுதிப்படுத்துறதுக்காக திருவிழா நிறைவில் வந்து அந்த மஞ்ச மாதா ஊர்வலமாக கொண்டு இந்த சரங்குத்தியை கொண்டு காட்டுவாங்க கன்னிசாமி வந்திருக்கிறத. அந்த நீங்கள் அடுத்ததாக பார்க்கலாம் சரங்குத்தியை குத்தி இருக்கிறத. சாமி சார் விட்டோன்னே எப்படி ஓடுறாங்கன்னு பாருங்க. சாமிமாரலாம் அடைச்சி அடைச்சி கேட் கேட்டு அடைச்சி அடைச்சி தான் விடுறாங்க. இந்த வருஷம் ஒரு க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இப்படி கேட் பண்ணி அடைச்சி அடைச்சி சன்னிதானத்துக்கு போகிற வழி தான் இது. பாருங்க எப்படி போகிறாங்கன்னு, இவர் சாமியெல்லாம் எப்படி ஓடுறாங்கன்னு சொல்லி. இப்போ நம்மளோட லைன் திறந்துக்காங்க. சாமியெல்லாம் ஓடி ஓடி தான் போகிறாங்க எல்லாருமே. நான் ஒவ்வொரு கேட்டையும் அடைச்சிடுறாங்க. இப்போ தான் கேட் திறந்ததால நான் ஓடி போகிறாங்க. வந்துட்டு இருந்தானே இந்த கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருமுடி கட்டாதாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டில் வச்சு வெளியே வந்துடுவாங்க. அப்படி வந்து இந்த பாதையில் நடக்கும். அதே மாதிரி நம்ம வந்த பாதையில் வந்து சாமிமார் எல்லாமே இதெல்லாம் நிற்க வாங்கி பாருங்க. எவ்வளோ சாமிமார்னு பாருங்க. Yes, from Sri Lanka. Sri Lanka? Yeah, from Sri Lanka. மையப்பான்னு போட்டிருக்கு. இதில் தான் வந்து 18 படின்றது தான் போடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவில் தரிசனம் பண்ணால் என்னென்னு சொன்னால் இருமுடி இல்லாமல் இருக்காங்க தானே, அவங்க வந்து இந்த பாதையில் போய் பார்க்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் போய் வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் வந்து சிவில் தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் தான் சிவில் தரிசனம்னு சொல்லுவாங்க. ஏதாவது என்ன சொல்கிறது, ஐயப்பனுக்கு இருமுடி கட்டாமல் வராங்க. அதே மாதிரி சில பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து இருமுடி கட்டினவங்க கூட இந்த பாதையில் வராங்க நினைக்கிறேன். இதுலேயும் போய் ஒருக்கா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியே, இல்லாட்டி இருமுடி கலட்டினவங்க கூட திரும்ப கூட வந்து பார்க்குறாங்க. இந்த வழியாக தான் வந்து சாதாரணமாக இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து பார்க்கணும் அப்படின்ற ஆசையில் வரணும்னு சொன்னால் இந்த பாதையில் போகிறாங்க. வாங்க நந்து நோமலா போனி அதுல வருது பாருங்க லைன், அந்த லைன் வந்து நெய் அபிஷேக லைன். சன்னிதானத்துக்கிட்ட நாங்கள் போக போகிறோம். இப்போ சரியான ஒரு கஷ்டமாக இருந்து இப்போ சிவில் தரிசனம் ஒரு லைனில் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருமுடி கட்டி வரவங்களும் அதே மாதிரி சிவில் தரிசனம் சேர்ந்து ஒரே வழியில் போய்கிட்டு இறங்கி போகிறோம். இருமுடியில் போகிறவங்க இந்த லைனில் நார்மலாக போகிறவங்க பேசலாம் இல்லை சார். அந்த பக்கம் பதினெட்டு படி வந்து அந்த பக்கம் இருக்கு. ஐயப்ப இதில் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு வந்து நெய் இருக்கு, அதில் அரிசி, அதே மாதிரி காணிக்கையாக கொண்டு வந்த காசுகள் இருக்குங்களா அதெல்லாம் இதில் வந்து வச்சுருவாங்க. இந்த தேங்காயை வந்து உடைச்சி இந்த தேங்காய்க்குள் தான் பார்த்தீங்கன்னா நெய் போட்டு கொண்டு வந்தாங்க. அதில் உடைச்சி ஒரு பாதியை வந்து வீட்டுக்கும் ஒரு பாதியை வந்து கடவுளுக்கும், அதே மாதிரி இந்த அரிசியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாதி வந்து அவங்க வந்தவங்க வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி ஒரு பாதி வந்து அக்னி குண்டம்னு சொல்லி இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து போடுறாங்க. அதே மாதிரி இந்த பணங்கள் வந்து கோயிலுக்கு காணிக்கையாகவும் அந்த அரிசியில் மிச்சங்கள் எல்லாமே வந்து காணிக்கையாக வந்து கோயிலுக்கு கொடுத்துருவாங்க. இந்த நெய் அதிராஜன் சார் பக்கத்துல